ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து மார்ச் 8 பர்த்டே, பாப்பாவோட 7th பர்த்டே. அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்த உடனே எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணுறத பார்த்துட்ருக்கா பாப்பா. கேக் வாங்கும்போது பாப்பாலாம் வரல, அவங்க அப்பாவும் நானும் மட்டும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். எப்போயுமே வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இத்தனை வருஷமே கேக் வாங்கினோம். அது மாதிரியே வந்து இந்த வருஷமும் வந்து ரெட் கலர் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்ததுனால கேக்குமே வந்து ரெட் கலர்லேயே வாங்கிட்டோம். நிலன் குட்டிக்கு வந்து கேக்கை பார்த்த உடனே ரொம்ப குஷியாகிட்டான். அதை தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான் ஜாலியாக. எல்லாம் சேர்த்து வெளுங்க. ஆத்தைய 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 ஆத்தை கீழா கண்ணா. கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தவங்க கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து இந்த பவுச் வந்து ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் நான் பாப்பாவை கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தேன். அதை வந்து நிலன்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னோம். ஆனால் நிலன் வந்து கொடுக்கவே இல்லை பாப்பா கையில், எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அழுது வாங்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது. போன பர்த்டே அப்போ வந்து நிலன் குட்டி வந்து குட்டியாக இருந்ததுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. இந்த டைம் கொஞ்சம் வளர்ந்ததுனால எல்லாமே வந்து தெரியுது. கிஃப்ட்லாம் கொடுத்தோடனே அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம்
பயங்கர அப்புறம் பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. எப்பயுமே வந்து குட்டீஸ்க்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுனா கிஃப்ட்டு வரும், அதனால தான் வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு பென்சில் ஸ்கேல் இருந்தால் கூட அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை தான் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. நான் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ரெண்டு பேர் வச்சுட்டு என்னால் வீடியோஸ் எதுவுமே எடிட் பண்ணி போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்பப்போ வீடியோ போடுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.